இது இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய் மடி என தாங்கும் பூமி, தொப்பில் குடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண்மையாளர்களே, இந்த சிறுவட்ட ஒளிபரப்பு நிகழ்ச்சியின் முதல் பகுதி வேளாண் செய்தி அறிக்கை. இப்போது தலைப்புச் செய்திகள். இமாம் பசந்த் மா சாகுபடி நுணுக்கம் பெருந்துறை பி என் சண்முகம் கோருகிறார். உர மேலாண்மை நுணுக்கம் பொள்ளாச்சி ரத்னசாமி கோருகிறார். இனி விரிவான செய்திகள். வேளாண் பெருமக்களே, இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி பெருந்துறைக்கு பக்கத்துல பணிக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சண்முகம் அவருடைய தோட்டத்தில இருந்து பேசிட்டு இருக்கோம். அவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு, அவருடைய தோட்டத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு முன்னாள் கால்நடை மருத்துவர். அவர் வந்து ஓய்வு பெற்ற பின்னாடி வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் காரணமாக அவருடைய தோட்டத்துல நிறைய வேளாண் பயிர்களை பயிரிட்டுக்கிறாரு. அவர் என்ன பயிர்களை எல்லாம் பயிரிட்டுக்கிறாரு, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம், சொல்லுங்க. நீங்க வந்து கால்நடை மருத்துவராக இருந்து ஓய்வு பெற்ற பின்னாடி இந்த விவசாயத்துல எப்படி முழு ஈடுபாட வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஆரம்பத்தில் ஸ்கூல்ல படிச்சிருக்கப்ப வந்து நான் விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போ விவசாயத்துல உதவி இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஸ்கூல் படிப்பு முடிஞ்ச உடனே காலேஜுக்கு போனேன். அப்புறம் மறுபடியும் அரசு பணியில் சேர்ந்து கால்நடை மருத்துவராக பணி வந்து அப்புறம் மண்டல இணைக்கிறாய் ஓய்வு பெற்றேன். அந்த பழைய அனுபவத்தை வச்சு எனக்கு திருப்பியும் இதை வந்து ஒரு ஈடுபாடு அதிகமாச்சு. ஓய்வு பெற்று 2007 ஜனவரிக்கு ஓய்வு பெற்ற பிற்பாடு அப்புறம் இங்கே என்னுடைய லோக்கல் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாசடி வளர்த்தலாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு 500 மாமரம் வந்து போட்டேன். நீங்கள் வந்து முதல் முதல்ல இங்கே வந்து மா போட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, மா வந்து எங்கேருந்து வாங்கி போட்டீங்க, என்னென்ன பண்ணீங்க? மா வந்து நான் லோக்கலில் இதில் சேலத்துலேருந்து தான் வாங்கி போட்டேன். போட்டுட்டு அப்போ அது போடும்போது எனக்கு அதில் சரியான உடைய அனுபவம் இல்லை, அதனால் சிறு நிறைய தவறுகள்லாம் நடந்தது. ஒரு 500 செடி வச்சதில் கிட்டத்தட்ட ஒரு 450 செடி பக்கமாக மாற்றாட்டி போச்சு. 450 போயிடுச்சு. ஒரு 50 செடி பக்கம் தான் மிச்சாச்சு. அப்போ திருப்பியும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் செடி வாங்கிட்டு வந்து திருப்பியும் நட்டதில்லை, திருப்பியும் ஏகப்பட்ட மாற்றாட்டி போச்சு. அது எவ்வளோ போயிருக்குங்க? அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 400 நட்டதில்லை, அதில் ஒரு 375 பக்கம் போயிருக்கும். அப்புறம் திருப்பியும் வந்து நான் ஒரு தனியார் அக்ரி ஒரு எம்எஸ்சி முடிச்சவருடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக போய் அவருடைய கைட்லைனில் வந்து திருப்பியும் ஒரு 1200 மாசடி நட்டினேன். அதுலேயும் சில தவறுகள்லாம் நடந்து கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு 1000 செடி பக்கம் மாற்றாட்டி போச்சு. சுமாராக பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 செடி பக்கமாக எனக்கு மாற்றாட்டி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த செடி வந்து இப்போ என்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க, எங்கேருந்து வாங்கினீங்க, இப்போ எப்படி பக்குவப்படுத்திட்டு இருக்கீங்க? அப்போ பார்க்கும்போது நான் வந்து ரெகுலராக வந்து பொதிகை இந்த மக்கள் தொலைக்காட்சி விவசாயிகள் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து பார்த்துட்ருப்பேன். அப்படி பார்க்கும்போது வந்து கிருஷ்ணகிரியில் வந்து சந்தூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரியவர் இருக்கார். வந்து அவங்க குடும்பத்தில் வந்து 3 தலைமுறையாக வந்து இந்த மாமரம் கண்டு ஒட்டு கட்டி விற்று விற்கிறது அவங்களுடைய தொழில்னு சொன்னாங்கன்ட்டு அவர் டிவியில் பேட்டி கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு அப்புறம் நான் நேராக வந்து நானும் என் நண்பர் என் பையன் எல்லாருமே வந்து சந்தூர் போய் ஒரு நாள் தங்கி அங்கே போய் அதை பூரா சுற்றி பார்த்து அந்த தொழில்நுட்பத்தை பூரா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து செடிகளை எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாமரம் வந்து 3 சீசனில் காய்க்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒன்று வரும், திருப்பி நடுவில் ஒன்று, சீசன் முடியும் போது ஒன்று வரும். அப்போ நீங்கள் வந்து எப்பவுமே லாபமாக இருக்கும் அப்படின்னா 3 சீசனில் காய் இருக்கிற மாதிரி மரம் வந்து பயிர் பண்ணணும். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இமாம் பஸ் வருது, இப்போ சென்ட்ரலில் பார்த்தா இன்னொன்று வரும். சீசன் முடியும் போது ஒரு வெரைட்டி எல்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு ஈல்டுல வந்து ஒரு வருஷத்துக்கு 3 இது எடுப்பீங்க, 3 கிராப் எடுப்பீங்களா? 3 அப்படி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் சீசன் ஒன்று வந்துடும், சென்ட்ரல் ஒன்று, சீசன் முடியும் போது இந்த மாதிரி. நீளம் வந்து கடைசி எண்டில் வரும், இப்போ ஆடி மாதம் கடைசியில் தான் வரும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தா சீசன் பிகின் ஆகும்போது ஒரு ரேட்டு நல்ல ரேட்டு அதிகமாக இருக்கும். சில டைமில் மிடில் இருக்கும், சில டைமில் லாஸ்ட்டில் வரும்.
இப்படி நம்ம ஆவரேஜ் பண்ணி நட்டுட்டோம்னா ஒரு சீஸ் ஆரம்பத்தில் விளையலனா நடுவில் விளையிருந்தா நம்மளுக்கு வந்து டோட்டலாக லாஸ் ஆகாமல் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி. இப்போ என்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க? இப்போ வந்து நான் வந்து இமாமஸ் போட்டிருக்கிறேன். இமாமஸும் போட்டிருக்கேன். இதை எப்படி வந்து பராமரிக்கிறீங்கிறத பற்றி சொல்லுங்க. இது வந்து நான் இமாமஸ் போடும்போது அவர்கிட்ட பேசினப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி செடியெல்லாம் நட்டும்போது அந்த பாக்கெட்டில் எடுக்கும்போது செடி வந்து அந்த இது உடையாமல் எடுக்கணும், உடஞ்சின்னா சில நுண்ணீர்லாம் வந்து அந்த நுண் சிறு சிறு வேர்லாம் வந்து உடஞ்சிருச்சுன்னா அந்த செடி பட்டு போயிடும், அது வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்காது. ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி சிறு சிறு தவறு பண்ணினாலே ஏற்கனவே நிறைய செடியை வந்து லாஸ் பண்ணிட்டீங்க. அதனால் இங்கே அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்றேன், அவங்க மூலிமா நீங்கள் செடியை நட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நாற்று அங்கேருந்து கொடுத்து விட்டு ஆட்களையும் அங்கேருந்து அனுப்பிச்சு அவங்க மூலியமா தான் நட்டுனேன். நட்டுக்கிறேன். இப்ப வந்து இப்ப 3 ஏக்கரை நட்டுக்கிறேன். 1350 செடி போட்டிருக்கிறேன். ஒரு ஏக்கராக்கு சராசரியா ஒரு 400 to 400 அடிக்கு ஒரு செடிக்கு 10 to 10 அப்படி பாத்தீங்கன்னா ஏக்கராக்கு 435 செடியாட்டு வருங்க. சரிங்க. இப்ப 430 to 350 வைக்கிறீங்க, நீங்க வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப உங்களுக்கு ஈல்டு வந்து எத்தனை வருஷங்க? ஈல்டு வந்து 3 வருஷம் ஆகுங்க. இப்ப உட் செடி இருக்கிறதுனால வச்சு உடனே அடுத்த 2வது மாசத்துல இருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த பூவெல்லாம் ஒடிச்சு விட்றணும், ஏன்னா ஆரம்பத்தில் விட்டோம்னா அப்புறம் செடி வந்து பெருசாகாது. அதனால் 1st 3 வருஷத்துக்கு வர்ற பூ எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒடிச்சுட்டு 3 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து மகசூல் கொடுணுங்க. சரிங்க. இப்போ இந்த 3 வருஷம் பராமரிப்பில் வந்து இதுகளுக்கு வந்து நோய் அப்படின்னா என்னென்ன நோய் தாக்கும், என்னென்ன மருந்துகள் எல்லாம் கொடுப்பீங்க? நோயின்னு பார்த்தோம்னாங்க இதில் ஒன்றும் பெருசாக மாமரத்துக்கு தாக்காது. இந்த கள்ளிப்பூச்சின்னு சொல்கிறாங்கல்ல அது வரும், அது வந்துன்னா அதுக்கு நம்ம இந்த புறப்புணப்பாஸ் அப்படிங்கிற மருந்து அடிச்சோம்னா அது போயிடும். அப்புறம் நம்ம சாதாரணமாக அந்த தலையில் வர்ற புழுவெல்லாம் வரும் பாருங்க, அது வரும்போது அதுக்கு இந்த மானக்ரோட்டோபாஸ் இந்த மாதிரி, அப்புறம் இந்த பூஞ்சக்காளான் வந்துன்னா இந்த காப்பர் சல்ஃபேட்டு இந்த மாதிரி தான் அடிப்பேங்க. ஒன்றும் பெருசாக இதில் வந்து வியாதியெல்லாம் வராது. அதேமாதிரி உரம் வந்து ஒன்றும் பெருசாக தேவைப்படாதுங்க, தண்ணியும் வந்து அதிகமாக தேவைப்படாது. நட்டுன்னு உடனே நம்ம வந்து 2 அடிக்கு 2 அடி குழி தோண்டி அந்த 2 ஆற்றுல செடி நட்டு இந்த மேல் மண்ணை மட்டும் போட்டு மூடிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு டெய்லி ஒரு 5 லிட்டர் தண்ணி விடுற மாதிரி விடணும். எண்ணெய் பொறுத்தாலும் நான் கம்ப்ளீட்டாக வந்து சொட்டு நீர் தான் போட்டுருக்கிறேன். அதனால் டெய்லி 1 ஹவர் போச்சுன்னா உங்களுக்கு 5 லிட்டர் தண்ணியாட்டு வந்துடும். நீங்கள் வந்து வாரத்துக்கு எத்தனை கொடுப்பீங்க, மாதத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 5 நாளைக்கு டெய்லி தண்ணிங்க, 5 நாள் கழித்து அடுத்த ஒரு 5 நாளைக்கு 1 நாள் விட்டு 1 நாள், 1 மாதம் முடிஞ்சிட்டுனாங்க 2 மாதம் வரைக்கும் வீக்லி ஒன்ஸு. அப்புறம் வந்து உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் 1 ஹவர் ஓடிச்சுன்னா 10 லிட்டர் 8 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் தண்ணி வருங்க. போதும், அது போதுங்க. இப்போ நிறைய பகுதிகளில் வந்துங்க இப்போ மா அப்படின்னு சொன்னாலே வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. குறைவான ஒரு தண்ணீர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல தண்ணீரே இல்லாமல் சில பகுதிகள் எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த ஒரு பகுதிகளில் கூட இந்த மாவை வந்து வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம், எந்த பகுதியில் வந்து மரம் வளர்த்திட்டு இருக்காங்க? இப்போ இதை பார்த்தோம்னா தமிழ்நாடு பொறுத்தவரை கிருஷ்ணகிரியில தான் வந்து உங்களுக்கு அதிகமான மா பயிரிடுறாங்க. அங்கே தான் வந்துங்க இந்த செடி ஒட்டு கட்டுறது, ஒட்டு கட்டி நம்ம இந்தியா பூராத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க. அங்கே போனோம்னா பார்த்தோம்னாங்க தண்ணியே கிடையாது அந்த ஏரியாவில். டிராக்டரில் கொண்டு வந்து தண்ணி மாசத்தில் ஒரு தண்ணி விட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு மரத்துக்கு வந்துங்க 1 மாதத்துக்கு 15 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி தான் விடுறாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணி இல்லாத இடத்துல கூட நம்ம ஒரு தண்ணிங்கிற போல 2 தண்ணி விட்டால் கூட 1 மாதத்துக்கு 30 லிட்டர் தண்ணி வந்தாலும் ஒரு மரத்துக்கு போதும் போதுங்க. அப்போ 1 ஏக்கராவுக்கு வந்து நம்ம 400 மரம் வச்சோம்னாங்க, 450 வச்சுன்னு வைங்க, 3500 லிட்டர் தான் திந்து வச்சு. அப்போ 1 தண்ணிங்கிறது 12000 ரூபா வரும், 1200 ரூபா வருங்க, 1200 வரும் 1 மாதத்துக்கு 1200 ரூபா. ஒரு 2 மாதத்துக்கு பண்ணோம்னா அந்த வருஷத்தையே ஒட்டிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் தண்ணி இல்லைன்னா கூட நம்ம வந்து அந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக மாமரம் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியுங்க. நான் போய் கிருஷ்ணகிரி போய் நேரில் பாட்டு வந்துருக்கிறேன். இவர் சொன்ன ஒரு விஷயத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமரம் வந்து குறைவான தண்ணீர் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயிரிட்டிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி தண்ணீரே இல்லாத பகுதிகளில் கூட கிருஷ்ணகிரி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து தண்ணீராக இல்லாமல் மாவை வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குறைவான தண்ணீர் வந்து 1 ஏக்கருக்கு 1 மாதத்திற்கு 12000 லிட்டர் தண்ணீர் போதும் அப்படிங்கிறது ஒரு வண்டி தண்ணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலே போதும் இந்த மாதிரி 400 to 430 செடிகளுக்கு தண்ணீர் குறைந்த அளவு விட்டலாம். ஒரு மாதம் அப்படி அவர் சொல்கிற கணக்கு பார்த்தா 1200 ரூபா இல்லைந்து 1500 ரூபா தான் ஒரு வண்டி தண்ணி ஆகும். இது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் சரி, தண்ணீர் இல்லாத பகுதிகளில் கூட இது சாதனை முயற்சியில் நிறைய பேர் வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மாலை வந்து ஊடு பயிராக நீங்கள் அரசாணி போட்டிருக்கிறீங்க. அந்த அரசாணி எப்படி போட்டிருக்கீங்க, அதில் என்ன போட்டிருக்கீங்க, அது என்ன வெரைட்டி, அது எத்தனை நாளைக்கு கூட உங்களுக்கு வருது? அரசாணி வந்துங்க ஹைபிரிட் தான் இங்கே போட்டுருக்குறேன். அப்படி பார்க்கும்போது அரசாணி செடி வந்து 85 to 90 நாள் வருங்க. இதில் வந்து அரசாணி செடி நல்ல அதிகமாக அதிக அளவில் படுறதுனால மாஞ்செடிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொந்தரவாக தெரியுது. இப்போ அதை விட்டுட்டு அரசாணிக்கு நல்ல ஒரு ஊடு பயிர்
அதுக்கு உகந்த பார்த்தோம்னா நடக்கல்ல தாங்க. நடக்கல்ல வந்து உங்களுக்கு ஒரு 110 நாளுக்குள்ளே வந்துடும். அது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால மாமரத்துக்கு வேறு வழியில் நிறைய உபயோகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நான் அதுக்காக இந்த ஃபீல்டு வந்து கார்த்திகை மாத பட்டத்து கடலை போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கடலை போட்டு உங்களுக்கு ஒரு 110 நாள் வருது, அதாவது சுமார் வந்து ஒரு 4 மாதத்தில் இந்த 1 ஏக்கரில் எவ்வளோ ஈல்டு எடுப்பீங்க, அதில் எவ்வளோ வருமானம் வரும்? மினிமம் வந்துங்க ஒரு 7 பொதி எடுக்கலாங்க. இன்னைக்கு வந்து பொதி 7000 ரூபாய்க்கு விற்குது. 7 பொதினா 7 × 49 குறைஞ்ச வச்சு ஒரு 50000 ரூபா வருங்க. மீறி மீறி போனால் செலவு ஒரு 10000 ரூபா கூட வராதுங்க. அப்பவும் வந்து ஒரு 40000 ரூபா கண்டிப்பாக நிற்கிங்க. அதெல்லாமல் அந்த குடியெல்லாம் வந்து நம்ம ஆடு மாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு பொதுவாகவே கிராமப்புறங்கள்லேயே வந்து விவசாயம் குறைந்து கொண்டே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில பெருந்துறைக்கு பக்கத்துல ஒரு நகரினுடைய ஒரு நகர் சார்ந்த ஒரு பகுதியும் கூட சொல்லலாம், அந்த ஒரு பகுதியில நம்ம சண்முகம் அவர்கள் வந்து விவசாயம் எடுக்கிறார், அது வந்து மாமரம் பார்த்துருக்காரு. இவர் வந்து முன்னாள் வந்து கால்நடை மருத்துவர். இவர் விவசாயத்தின் மேல் உள்ள ஒரு ஆர்வம் காரணமாக அவர் வந்து இது மட்டும் இல்லாம இவருடைய சந்ததியினரும் இது மாதிரி ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன இன்னொரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா, மாமரம் வந்து வளர்க்கிறோம், மாமரம் வளர்க்கறதுனால நிறைந்த பயன்களை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 3 வருஷத்துல வந்து இது ஒரு ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 வருஷத்துல இப்ப உங்க 1 ஏக்கர்ல வந்து எவ்வளவு ஈல்டு வருங்க, அது என்ன என்ன விலைக்கு போகும்? இது பார்த்தோம்னாங்க ஒரு மினிமம் 50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் ஒரு செடிக்கு வருங்க. அப்போ நீங்கள் 430 செடிக்கு ஒரு 50 கிலோன்னு மினிமம் வச்சிங்கன்னா கூடங்க ஒரு 20 டன் 25 டன் பக்கம் வருங்க. 25 டன் வருங்க. 25 டன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன விலை வருது? நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இமாம் பஸ்லாம் வந்துங்க மினிமம் 60 ரூபாயிலேருந்து 120 வரைக்கும் போகுது. நீங்கள் 60 வேண்டாங்க ஒரு 40 ரூபா வச்சுட்டிங்கன்னா கூட 20 டன்னுக்கு என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் 2 லட்ச ரூபா மேலே வரும். கண்டிப்பாக குறைவாக சொல்கிறது குறைவு, நான் குறைவு நான் சொல்கிறது எல்லாமே குறைந்த அளவு தான் சொல்கிறேன், அதிகமான அளவு இல்லை. இவரே வந்து இந்த குறைந்த அளவு வந்து வரும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 டன் வருங்கிறார். அந்த 25 டன்ங்கிறது ஒரு 8 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுவும் வந்து குறைவானதான் சொல்லியிருக்காரு. இன்னும் அதிகப்படியாக நல்ல விலைக்கு போச்சுன்னா ஒரு 12 லட்சம் ரூபாயிலேருந்து அதற்கு அதிகப்படியாக கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாமே கண்டிப்பாக வந்து மா அப்படிங்கிறது நீங்களும் பயிரிட்டு அதை வந்து வளர்த்தி நல்ல லாபம் அடையலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாவுக்கு வந்து குறைந்த அளவு நீர் ஆதாரமே போகும். இன்னும் சில பகுதிகளில் வந்து தண்ணீரே இல்லாமல் இந்த மாவை வளர்க்குறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு வண்டி தண்ணி அதை வாங்கி ஊற்றி அந்த பயிரை காப்பாற்றி அதன் மூலம் நல்ல விளைச்சல் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து விவசாயத்துறைக்கும் வேளாண் துறைக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான செய்தின்னு சொல்லலாம். இந்த மாமரம் வளர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் சண்முகம் அவரை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களையும் சந்தேகங்களையும் வினாக்களுக்கான விடைகளையும் நீங்கள் பெறலாம். இப்போ மா வளர்ப்பில் நான் வந்து நிறைய சோதனைகளை சந்தித்தேன், சந்தித்து அதுக்கு பிற்பாடு தான் வந்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி இப்போலாம் கொண்டு வந்திருக்கிறேன். இது தொடர்பாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி எந்த என்ன எப்போ காட்டாலும் நான் வந்து அதுக்கு உண்டான விளக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். என்னுடைய பெயர் வந்து டாக்டர் பி என் சண்முகம், 40/162 பழைய பஸ் நிலையம் ரோடு பெருந்துறை. எனது செல்ஃபோன் நம்பர் வந்து 97 500 93 93 9. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள் அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கிறது. பொள்ளாச்சி வேளாண்மையாளர் ரத்னசாமி புதுமை வேளாண்மை செய்பவர். எங்கெங்கு எந்த விஷயம் புதுமை என்பதை தேடிச் சென்று தனது தோட்டத்தில் முயற்சி செய்வது அவரது வழக்கம். உர மேலாண்மை குறித்தும் இயற்கை உரங்கள் குறித்தும் ஆர்கானிக் வேளாண்மை குறித்தும் அவர் கூறுகின்ற சிந்தனைகள் வேளாண்மையாளர்களுக்கு உதவும். கேட்டு பாருங்கள், பயன்பெறுங்கள் வேளாண்மையாளர்களே. நிறைய விவசாயிகள் அவங்களுடைய தோட்டத்தில் நிறைய பயிர்களை வந்து பயிரிடுறாங்க. அந்த பயிர்களுக்கு முக்கியமான ஒன்று உர மேலாண்மை. இந்த உர மேலாண்மையை எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐயா ரத்னசாமி அவர்கள் வந்து சொல்ல போகிறாங்க. ஐயா, இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய கிராப்பெல்லாம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இந்த உர மேலாண்மையை கையாளுறீங்க?
இதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கை உரம் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இயற்கை உரத்துக்கு வந்துட்டுருக்குறோம். உடனடியாக ஒரே நாளில் நம்ம வந்து இயற்கை உரத்துக்கு போயாச்சுன்னா நம்ம ஏழ்டெல்லாம் நிறைய பாதிச்சிருங்க. அது இந்த கான்செப்டும் எங்களுக்கு கரெக்டாக வரல. இப்போ குறைஞ்ச ஒரு 5 வருடங்களாக இப்போ வந்து 100% நாங்கள் செயற்கை உரத்தை பயன்படுத்திகிட்டு இருந்தவங்க வருஷம் ஒரு 25% குறைச்சிட்டு ஒரு 4 to 5 வருஷத்துக்குள்ளே முழுக்க இயற்கை உரத்துக்கு போயிடலாம். ஸோ எடுத்ததையுமே உங்களுக்கு ஒரே இதில் ஃபஸ்ட் இயரே நான் வந்து அப்படியே செயற்கை நிறுத்திட்டு இயற்கைக்கு போகணும்னு சொன்னால் நம்மளுடைய ஈல்டு பாதிக்கும், வருமானம் போயிடும். வருமானம் போகையில் உங்களுடைய ஃபேமிலிக்கு சிரமமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் ஒரு 25% குறைச்சிட்டு வந்தோம்னா கடைசியில் நீங்கள் ஒரு 5வது வருஷம் நிச்சயமாக இயற்கை உரத்து போகிறது ரொம்ப நல்லது. அதில் சந்தேகமே வர வேண்டியதில்லை. நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ செயற்கை உரமே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரே நாள் என்ன பண்ணிடுவாங்க, திடீர்னு அடுத்த நாளே வந்து இயற்கை உரத்துக்கு மாறிடுவாங்க. இந்த மாதிரி இயற்கை உரத்துக்கு சடனாக அப்படி மாறுதல் அப்படிங்கிறது முறையானதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஊட்டியில் இருக்கிறவங்கள போய் திடீர்னு ராஜஸ்தான் பாலைவனத்தில் கொண்டு போய் போட்டிங்கன்னு எப்படி இருக்குது? அது மாதிரி சொல்லு. அந்த மாதிரி வந்து இது வந்து அந்த மாதிரி உடனடியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட், அடுத்த நிமிஷம் நமக்கு வரணும்னு நினச்சி பண்ணிட்டு இருந்துட்டு போய் உடனே இயற்கை உரத்துக்கு போனேன்னு எப்படி வரும்? முடியாது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் நீங்கள் ஒரு 25% கட் பண்ணிட்டே வரலாம். அப்புறம் ரெண்டாவது இன்றைக்கி இயற்கை உரம்ங்கிறது வந்து பசுக்கள் தேவை, ஆடு நிறைய அதெல்லாம் தேவைப்படுது. அது ஒரு நாள் வாங்கி நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே முழுக்க இயற்கை உரத்துக்கு வந்தது நிச்சயமாக நன்மை, சந்தேகமாக நீங்கள் பட வேண்டியதில்லை. ஆனால் எடுத்ததையுமே நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் என்ன எங்களை என்ன பொறுத்தாலும் அது ஈல்டு பாதிக்கும்னு தான் நினைக்கிறேன். அதனால் வந்து மெல்ல மெல்ல, அதாவது முதல் அடியிலிருந்து ஒரு ஒரு அடியாக வச்சு அப்புறம் நம்ம வந்து இயற்கை உரத்துக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிங்க. இயற்கை உரம் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த இயற்கை உரத்தில் சக்தி மிகுந்த அதிக தன்மையோடு இருக்குது, அது எந்தெந்த பயிர்களுக்கு கொடுக்கலாங்க அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயிருக்குமே நீங்கள் இயற்கை உரம் சிறந்ததான், சந்தேகம் இல்லை. ரெண்டாவது இப்போ வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மண்புழு உரங்கிறது அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், நீ அது ரிசல்ட்டு தெரியும். ஆனால் பொதுவாக பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறது வந்து உண்மையிலேயே கரெக்டாக தான் இருக்குது. டைரெக்டாக கொடுக்குறத விட நீங்கள் அந்த மண்புழு உரமாக தயாரித்து அது பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விவசாயமும் அது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. நம்ம எடுக்கிற சாணி போட்டு அந்த மண்புழு போட்டு அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட தேவையில்லைன்னு தான் சொல்கிறாங்க. தாராளமாக அது கொண்டு வரலாம். அடுத்தது பஞ்சகாவியா இந்த ஜீவாமிருதம், இந்த பஞ்சகாவியாவும் நல்லா இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் இந்த வாழைக்கெல்லாம் ஜீவாமிருதம் கொடுத்தேன். ஸோ செயற்கை உரமும் கொடுத்துருக்குறேன், இயற்கையும் கொடுத்துருக்குறேங்க. அந்த ஜீவாமிருதங்கிறது எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக தெரியுது. நான் இன்னும் ஒரு 4 இயர்ஸுங்க வகையில் நான் ஃபுல்லாகவே குறைச்சிக்குவேன், செயற்கை உரத்துக்கு குறைச்சி இயற்கை வந்துடுவேன். ஆனால் இமீடியட்டாக அது என்னால் முடியாதுங்க, போகக்கூடாது. இப்போ பசுக்களை வந்து நம்ம மாடை வந்து வீட்டில் வைக்கிறதும் இப்போ நம்ம தோட்டத்தில் வைக்கிறதும் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று, மிக மிக பலனான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாட்டுக்களினுடைய கழிவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எது எதுக்கு பயன்படும்? இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாய நிலத்தை வந்து ஒரு கிராப் போடுறாருன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு அதை வந்து தயார்படுத்துவார். அந்த தயார்படுத்துறதுலேருந்து அந்த கிராப்பு முடிஞ்சு ஈல்டு எடுக்கிற வரைக்கும் அந்த மாட்டினுடைய சாணத்துலேருந்து அதனுடைய கழிவுகள் எல்லாமே பயன்படும். அந்த மாதிரி கழிவு வகைகள் வந்து உங்களோட தோட்டத்தில் என்னென்ன பயன்படுத்துறீங்க, அதில் என்னென்ன வகையான பலன்களை நீங்கள் அனுபவிச்சிங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்துங்க நீங்கள் அந்த காலகட்டங்களில் வந்து சோளம் சாமை இதெல்லாம் விவசாயம் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த காடு முழுக்க அதை நாங்களே பண்ணியிருக்கிறோம். மாடு அந்த பட்டின்னு சொல்லுவோம், அதெல்லாம் போட்டு ஏகமாகவே சாணம் யூரியெல்லாம் இருக்குது. இப்போ தான் நம்ம தனியாக கிராப்புக்கு வந்துட்டோங்களே, அப்போ ஏகமாக போட்டுட்டு அதை அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது. இப்போ தென்னைனா தென்னைக்கு மட்டும், வாழைன்னா அந்த வாழைக்கு மட்டும் எத்த 2 அடி குழி எடுக்கணும், அந்த 2 அடி குழிக்குள்ள அந்த சாணம் இதெல்லாம் போட்டு அப்படி கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா ஏகமாக போடுற அளவுக்கு இன்றைக்கி மாடுகளும் வசதிகள் பத்தாது, அவங்களுக்கு அவங்க தீவனம் வசதிகள் அதெல்லாம் குறைவாக இருக்கிறதுனால அந்தந்த பயிர்களுக்கு தகுந்த மாதிரி போடலாம். அப்போ இந்த பயிர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், உங்களுக்கு வந்து அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த மாட்டு சாணம் அண்டு அந்த மூத்திரம் இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது நீங்கள் ஜீவாமிரதம் கரைச்சி ஒவ்வொரு மரத்துக்காக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குங்க. இப்போது மழை வந்து நல்லா வந்திருக்கு. இந்த மழை காலத்தில் தீவன பயிர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மழைக்கே வந்து நல்லா வளர்ந்து வந்துடுது. அதே மாதிரி தீவன பயிர் நீங்கள் வந்து தோட்டத்தில் என்னென்ன பயிரிட்டுக்கிறீங்க, இந்த பயிர் வகைகள் எல்லாம் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கால்நடைகளுக்கு கொடுக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மழை எங்களுக்கு நம்ம ஏரியா வந்து இப்போ தென்மேற்கு பருவமழையே அதிகமாக கிடச்சிருக்கு. அதனால் பசும்புல் வந்து நிறையா இருக்குது, ஆனால் அது மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்களா. அதனால் நான் கோஃபோர் போட்டிருக்கிறேன், சோளம் போட்டிருக்கோம், மக்காணி சோளம் போட்டிருக்கேன். இதெல்லாம் மாட்டுகளுக்கு தான் வச்சுருக்குறேங்க. தொடர்ந்து அது புல் வெட்டு இந்தத்தில் வெட்டி போட்டு கொண்டு வர்றோம். அந்த கழிவை கூட பார்த்தீங்கன்னா இனி வருங்காலத்தில் சாணியெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கெல்லாம் இனி கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் இயற்கையில் போய் மெக்கனைஸாக இதில் வந்துடும், மிஷினரிஸில் மாட்டு தானே கழுவுறதுலேருந்து பால் கறக்கிறதுலேருந்து எல்லாமே
இந்த மாதிரி நம்மளுடைய தோட்டத்தினுடைய இயற்கை வளத்தை மேம்படுத்த உர மேலாண்மை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. அந்த உர மேலாண்மையை பற்றி தான் இப்போ நம்ம வந்து ஐயா அவங்க சொன்னாங்க. அதில் மிக மிக முக்கியமான ஒன்று, நம்ம செயற்கை பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது உடனடியாக இயற்கைக்கு மாறக்கூடாது, அதாவது சிறிது சிறிதாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த உர மேலாண்மை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம ரத்னசாமி ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை நீங்கள் பெறலாம். அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவில் அதிக லாபம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இமாம் பசந்த் மா சாகுபடி பெருந்துறை பி என் சண்முகம் கூறுகிறார். உர மேலாண்மை நுணுக்கம் பொள்ளாச்சி ரத்னசாமி கூறுகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனி வேளாண் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. இப்போ நாங்கள் சமீபத்தில் ஒரு பக்கம் போயிருந்த இடத்துல மிளகு பயிரிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது வந்து ஒரு மரத்தில் மேலே விடும் பொழுது போய் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயில கீழே இறங்கி கழுண்டு வந்துடுது, அது எங்களுக்கு தெரியலனாங்க. அப்போ அவங்களே பேசும் பொழுது 6 அடிக்கு ஒரு தடவை அந்த மிளகை கட் பண்ணால் மரத்தை ரோல் பண்ணி போகுதுங்கிறாங்க. அப்போ போகும் பொழுது அந்த மாதிரி இது வர்றதில்லை நம்மளுக்கு. அந்த மாதிரி அந்த விவசாயிகள் அந்த மாதிரி பார்த்து பயன்படுத்திட்டாங்கன்னா பரவாயில்ல. 6 அடிக்கு ஒருக்கா கட் பண்ணிடுவாங்க மிளகை. கட் பண்ணி வரும்பொழுது அந்த மரத்தை சுற்றி வருது, சுற்றி வரல அதனுடைய கிரிப் இருக்கிறதுனால அங்கே மேலேருந்து கீழே வர்றதில்லை. அதை நம்ம பண்ணி பார்க்க சொல்லுங்க மிளகு பண்ணி விவசாயிகள். சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1800 1551 தொடர்பு கொள்ளவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் கூட சுய உதவிக்குழு மாற எல்லா விவசாயிகள் ஒரு கிராமத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு வாழையோ அல்லது இன்னும் தக்காளி இந்த மாதிரி பயிர்கள்லாம் ஒரே மாதிரி செஞ்சாங்கன்னா வியாபாரிகள் நம்மளை தேடி வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் தனியாக பண்ணிட்டு வரும்பொழுது அது கரெக்டாக வர்றதில்லை. ரெண்டாவது அரசாங்கத்தை அணுகும் பொழுது நமக்கு ஏதேனும் தேவைகள் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு கூட்டு விவசாயமாக பண்ணால் நல்லாயிருக்கு. அதனால் எல்லா கிராமங்களிலுமே ஒவ்வொரு குழு அமைச்சு அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து பண்ணுவது தான் எதிர்காலத்துக்கு நிச்சயமாக நல்லதாக பலனை தருங்க. வியாபார ரீதியாகவும் விவசாயம் செய்கிறது ஏதேனும் ஒரு இது வந்தால் நம்ம போய் அதிகாரிகள் அணுகுவதற்கு இந்த கூட்டு விவசாய முறைகள் தான் இனி வருங்காலத்துக்கு எடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிறுவட்ட ஒளிபரப்பு. இத்துடன் இன்றைய வேளாண் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மகிழ்ச்சியான வேளாண்மை, மகிழ்ச்சியான தேசம். வணக்கம். எப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்து பாவறது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே படுறது இல்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு.